கோவையில் இரிடியம் விற்பதாக சொல்லி கேரளாவை சார்ந்த இரு நபர்களிடம் 27 லட்சம் ரூபாய் மோசடி செய்திருக்கிறது ஒரு கும்பல். 1 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த கும்பல் கள்ள நோட்டுகளோடு சிக்கியது. எப்படி இந்த காசோட போட்டு எங்க என்ன பண்ணோம்? கவச உடை அணிந்தால்தான் இரிடியம் செம்பை தொடவே முடியும் என்று நாடகமாடி 27 லட்சம் ரூபாய் பறித்துள்ளது இந்த கும்பல். போலீசாரிடம் இவர்கள் சிக்கியது எப்படி? கேரளாவைச் சேர்ந்த மகரூப் மற்றும் அப்துல் கலாம் இருவரும் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் சமீபத்தில் ஒரு புகார் அளித்தனர். அதில் கோவையைச் சேர்ந்த ஒரு கும்பல் இரிடியம் செம்பு மற்றும் ரைஸ் புல்லிங் என கூறி தங்களிடம் 27 லட்சம் ரூபாயை மோசடி செய்ததாக தெரிவித்தனர். புகாரின் அடிப்படையில் கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள குறிப்பிட்ட அந்த வீட்டை சுற்றி வளைத்து சோதனையிட்டனர். அங்கு கட்டுக்கட்டாக 500 ரூபாய் கள்ள நோட்டுகள், கவச உடைகள், ஆக்சிஜன் சிலிண்டர் ஆகியவை இருந்தன. மேலும் வீட்டிலிருந்து கோவையைச் சேர்ந்த முருகேசன், ராணிப்பேட்டையைச் சேர்ந்த தினேஷ்குமார், சூரியகுமார், திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த போஜராஜ், செந்தில்குமார் மற்றும் வெங்கடேஷ் பிரபு ஆகிய 6 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பகீர் தகவல்கள் வெளியாகின. இவர்கள் கேரளாவைச் சேர்ந்த ரைஸ் புல்லிங் மோசடி கும்பலைச் சேர்ந்த சாஜி என்பவருடன் சேர்ந்து பணத்தேவை மற்றும் குடும்ப பிரச்சனைகளில் சிக்கியிருப்பவர்களை பொறிவைத்து பிடிக்கின்றனர். பின்னர் அவர்களிடம் ரைஸ் புல்லிங் மற்றும் இரிடியம் ஆசை காட்டி மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இவர்கள் கேரளாவைச் சேர்ந்த மகரூப் மற்றும் அப்துல் கலாம் ஆகிய 2 பேரை அணுகி தங்களிடம் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான இரிடியம் இருப்பதாகவும் அதனை விற்றால் கமிஷனாக மட்டுமே 100 கோடி ரூபாய் வரை கிடைக்கும் என்றும் ஆசை வார்த்தை கூறி 27 லட்சம் ரூபாய் வரை வாங்கியுள்ளனர். ஒரு கட்டத்தில் இவர்கள் மோசடி செய்வதை உணர்ந்த இருவரும் தங்கள் பணத்தை திருப்பி கேட்டபோது அந்த கும்பல் பணத்தை கொடுத்துவிட்டது. ஆனால் அது கள்ள நோட்டு என்பது பின்புதான் தெரிய வந்தது. இந்த கும்பல் சாதாரண வெண்கல செம்பை பெட்டிக்குள் வைத்துவிடும். பின்னர் பெட்டிக்குள் மிளகாய்பொடி ஸ்ப்ரேவை அடித்து வைத்துக் கொண்டு இரிடியத்தை வாங்க வருவோரிடம் கவச உடைகளை அணிந்து கொண்டு அதை எடுத்து காட்டி அந்த இரிடியத்திற்கு சக்தி உள்ளது போலவும் வெறும் கையில் எடுத்தால் எரிச்சல் இருப்பது போலவும் காட்டி ஏமாற்றி இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த கும்பலின் முக்கிய குற்றவாளி முருகேசன் தான். இவர் மீது ஏற்கனவே இரிடியம் மோசடி குறித்து பல்வேறு வழக்குகள் உள்ளன. இவர்களிடமிருந்து 99,20,000 ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் பிடிபட்டுள்ளன. மேலும் 2 கவச உடைகள், ஆக்சிஜன் சிலிண்டர் மற்றும் 2 கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். பல்வேறு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வழக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த செம்பில் வந்து பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சிடுறாங்க. பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு வச்சிருக்கும் போது அந்த செம்பை வெள்ளெடுக்கும் போது நார்மலாக இரிட்டேஷன் ஆகும். ஏன்னா வந்து கண் எரியும், அந்த இது வரும். ஸோ அதை வந்து ரேடியேஷன், அதுலேருந்து வரக்கூடிய அந்த வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களை ஏமாற்றி இது வந்து உண்மையான மெட்டீரியல் தான், இதை வந்து நம்ம இன்னொரு இடத்துல எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணணும், அதுக்கு இன்னும் காசு தேவை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக காசை கரப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு கட்டத்தில் வந்து இல்லை, அது வந்து செயலிழந்து போச்சு, அதில் இருக்கக்கூடிய பவர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்பி அவங்களை ஏமாற்றிடுறாங்க. இங்கே இருக்க அந்த மெட்டீரியல்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும், ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி அந்த லெட்டு கோட்டை மேலே போட்டு அதில் இருக்க ரேடியேஷன் வராமல் இது பண்ணணும், அந்த ஸ்ப்ரேலாம் அடிக்கணுங்கிற மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு உண்மையாகவே ஒரு ஏமாற்று வேலையை வந்து அவங்க ஒரு நாடகமாக சித்தரிச்சிருக்காங்க. இரிடியம் வழக்கில் தலைமறைவாக இருக்கும் கேரளாவைச் சேர்ந்த சாஜி என்பவரை 2 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர்.